திருமணமான முதல் இரவுல ஏன் வாழைப்பழமும் பாலும் குடுக்கறாங்க தெரியுமா? அது வெறும் உணவு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னால ஒரு ஆழமான கருத்தும் இருக்கு. பால் அப்படின்றது தூய்மையுடைய அன்புடைய வளத்தின் குறியீடா இருக்கு. மணமகளுக்கு பால் கொடுக்கறது மூலியமா அவளுடைய புதிய வாழ்க்கை அந்த பாலை மாதிரி தூய்மையாலும் அன்பாலையும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற உட்கருத்து இருக்கு. அந்த பொண்ணு அந்த குடும்பத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாலும் அவள் அன்பையும் பொறுமையும் கடைபிடிச்சு அந்த பாலை கொடுக்கற பசு மாதிரி அன்பானவளா இருக்கணும்ன்றத குறிக்குது. அந்த மாதிரி பால்ல இருந்து தயிர், வெண்ணெய், நெய் அப்படின்னு பல பொருட்களை பிரிச்சு எடுக்கிறாங்க. பாலை கடையிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு பின்னால கடின உழைப்பு இருக்கு. அந்த மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்றது எளிதானதல்ல, கடின உழைப்பும் பொறுமை அதுக்கு தேவை. பால்ல இருந்து எப்படி பல பொருட்களை பிரிச்சு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த மணப்பெண்ணுக்கு பின்னால இருக்கிற அவளுடைய திறமையையும் அறிவையும் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா குடும்பத்துக்கு அந்த பையன் பயன்படுத்தணும்ன்ற ஒரு உட்கருத்து இருக்கு. அடுத்து வாழைப்பழம். வாழையடி வாழையா அப்படின்ற பழமொழி ரொம்ப வருஷமா தலைமுறை தலைமுறையா தொடரும் பாரம்பரியத்தை அது குறிக்குது. வாழைக்கண்ணு தாய் மரத்துக்கு பக்கத்திலே வளர்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்க மாதிரி ஆணும் பெண்ணும் இணைந்து அவங்களுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அந்த குடும்பம் வளரணும் அப்படின்ற கருத்தும், கூடவே அந்த பையன் தன் மனைவிய ஒரு புதிய சூழல நட்டு வைக்கிறதுனால அவளை ரொம்ப கவனமா பராமரிக்கணும்ன்ற அறிவுரையும் மணமகனுக்கு சொல்லப்படுது. ஒரு சின்ன சடங்கு வழியா நம்ம முன்னோர்கள் திருமண வாழ்க்கையுடைய அடிப்படை அறங்களை புதுமண தம்பதிகளுக்கு உணர்த்துறதுதான் இந்த பாலும் பழமும். இத மூட நம்பிக்கையா பார்க்காம ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவமா பாருங்க. புதிதா திருமணமானவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை அர்த்தத்தை புரிய வைங்க.